ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you're with GT Holidays. இன்றும் உங்கள் வாழ்வில் ஒரு அங்கமாய் மென்னும் தங்கமாய் நூற்றாண்டுகளை கடந்த பாரம்பரியமிக்க மாயவரம் ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், ஜிஎன் செட்டி ரோட், டி நகர், சென்னை. திறமையாளரை கண்டுபிடித்து கொண்டு வந்தவர் தனுஷ் தான். அதை தாண்டி தனுஷ்க்கு வந்து ஒரு குணம் உண்டு, தான் கொண்டு வந்த ஒருத்தர் வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும். ஏன்னா இன்றைக்கி வந்து உலக அளவில் ஏஆர் ரகுமான், அதற்கு அடுத்த ஆப்ஷன் அப்படின்னு வரும்பொழுது அனிருத் தான். அதுவும் குறிப்பாக இந்த 2K கிட்ஸுடைய மனநிலையை மிக சரியாக தெரிஞ்சவர் வந்து அனிருத். மற்ற மியூசிக் டைரக்டரில் பாடுறாரு இல்லைங்களா, அதில் டியூன் பிடிச்சிருந்தால் ஒரு ரொம்ப அற்புதமான டியூனாக இருந்ததுன்னா சம்பளம் கூட வேணான்னு. உண்மையிலே சரியான புத்திசாலியான ஒரு நபர் வந்து அனிருத். இந்த பேட்டை படம் பண்ணுவதற்கு முன்னாடி வந்து ரஜினி கூட நினச்சாராம், அனிருத்தா என்ன பண்ணிட போகிறாரு ஒரு. தனுஷுக்கும் அனிருத்துக்குமான பனிப்போர் என்னன்னு வந்து படு ரகசியமாக இருக்குது. தனுஷுக்கும் இன்னொரு நடிகைக்குமான ஒரு கிசு கிசு இருந்தபோது கூட ரஜினி டென்ஷன் ஆகி இதெல்லாம் நிறுத்திக்கங்க, இது நல்லதில்லை, நான் வந்து பார்க்குறது இங்கே ஒரு முகம் சாஃப்டான முகம், ரியலில் ரஜினியோட முகம்னு ஒன்று இருக்குது, அந்த முகத்தெல்லாம் நீ பார்த்தீங்கன்னா பேஜாராகிடுவேன். பொதுவாக வந்து தனுஷ் வந்து கொஞ்சம் உரிமை எடுத்துப்பார், அந்த உரிமை எடுத்துக்கொள்ளனுடைய வெளிப்பாடு தான் பார்த்தீங்கன்னா தனுஷ் எஸ்கேவுக்கான ஒரு கூட்டணியை வந்து முறிஞ்சது. எந்த திறமைசாலையும் வந்து நீங்கள் தாமதப்படுத்த தான் முடியும், தடுக்க முடியவே முடியாது. தனுஷுடைய ஒண்டர் பார் அலுவலகம் இருந்த அதே தெருவில் எதிர்ப்புற இதுவில் வந்து இவருடைய எஸ்கே ப்ரொடக்ஷன் ஆஃபீஸை வச்சார் அவர். உங்களுக்கு வந்து கை தூக்கி விட்டது தனுஷாக இருக்கலாம், அதை தாண்டி இன்னைக்கு ஃபீல்டில் நிற்கிறாருன்னா அது வேற ஒரு ஃபேமிலி, சினிமா ஃபேமிலி. அவங்க தான் வந்து ஏறக்குறைய சிவகார்த்திகேயன் வளர்ச்சியை அவங்க விரும்பலை. அவங்க பின்புலம் இல்லாத ஒருத்தனால் என்ன பண்ண முடியும். தாஜ் ஹோட்டலில் நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் வெடிச்சு அழுதார் வந்து சிவகார்த்திகேயன். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சமீப காலமாக வந்து தனுஷுக்கும் அனிருத்துக்கும் தொடர்ந்து ஒரு மோதல் போக்கு இருக்கிறதா ஒரு தகவல் வெளியாகிருக்கு, அதுக்கு என்ன காரணம் சார்? அனிருத் வந்து கொண்டு வந்தது தனுஷ் தான், ஒரு திறமையாளரை கண்டுபிடித்து கொண்டு வந்தவர் தனுஷ் தான். அதை தாண்டி தனுஷ்க்கு வந்து ஒரு குணம் உண்டு, தான் கொண்டு வந்த ஒருத்தர் வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது வந்து தவறான இது. நீங்கள் தான் அறிமுகப்படுத்துனீங்க, நீங்கள் தான் வந்து அவருடைய திறமையை வந்து வெளிக்கொண்டு வந்தீங்க. அதை தாண்டி அனிருத்தோட இன்றைய மார்க்கெட்டுன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, ஏன்னா இன்றைக்கி வந்து உலக அளவில் ஏஆர் ரகுமான், ஏஆர் ரகுமான் வந்து இன்றைக்கி வந்து இவர் சமீபத்தில் கமலஹாசன் வந்து சொன்ன ஒரு பேட்டியில் தான், வெளிநாடு போயிருந்தேன், அங்கே கிட்டத்தட்ட ஒரு 50 ஆர்கெஸ்ட்ரா வச்சு ரகுமான் வந்து ஒரு மியூசிக் கம்போஸ் பண்ணிக்கிட்டு இருந்தார், கண்டக்ட் பண்ணிகிட்டு இருந்தார். பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது, ஒரு தமிழனுடைய பெருமை வெளிநாட்டில் அப்படி ஒரு பிரம்மாண்டமாக இருந்தது. இவருடைய அந்த இதுவுக்கு அவங்க பண்ண இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது சொல்லிகிட்டு இருந்தார். அதே போல் ரகுமான் வந்து இன்றைக்கு வந்து உலகம் முழுக்க ஒரு ஆல்பங்கள் இதில் ஏன்னா வந்து காலையில் ஒரு ஜப்பானில் இருப்பார், அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நார்வேயில் இருப்பார் அப்படின்ற அளவு பயணப்பட்டு இருக்கிறதுனால தமிழில் ஒரு சில படங்கள் தான் அவர் சூஸ் பண்ணி பண்ணுறாரு. அதற்கு அடுத்த ஆப்ஷன் அப்படின்னு வரும்பொழுது அனிருத் தான். அதுவும் குறிப்பாக இந்த 2K கிட்ஸுடைய மனநிலையை மிக சரியாக தெரிஞ்சவர் வந்து அனிருத். இப்போ தெலுங்குலேயே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு படம் தமன் கமிட் ஆகியிருக்காரு, அங்கே இருக்கிற ஃபேன்ஸ் எல்லாம் வந்து தமனுக்கு பதில் அனிருத்தை போடுங்க இந்த படத்துக்கு அப்படின்ற அளவுக்கு வந்து சோஷியல் மீடியாவில் சொல்கிற அளவுக்கு வளர்ந்துட்டார். இப்படி இருக்கிற ஒருத்தர் வந்து தான் வந்து கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும் அப்படின்றது வந்து அது சாத்தியமே கிடையாது, வந்து எந்த திறமையாளனும் யாரும் வச்சுருக்க முடியாது. ஏன்னா அது இயல்பாகவே வந்து தனுஷ்க்கு அது தெரியும். வந்து அதை தாண்டி இவங்களுக்குள்ளே என்ன அந்த உரசல்னு தெரியல வந்து, ஏன்னா ரெண்டு பேருமே வந்து படம் பண்ணி ரொம்ப நாள் ஆகிடுச்சு. அதற்கான காரணம் வந்து ஒன்றும் புரியாமலே எல்லாருக்கும் ஒவ்வொரு விஷயம் சொல்கிறாங்க, அவங்க எதில் முரண்பட்டு இருக்காங்கன்னு தெரியல. தனுஷ் அனிருத் கூட்டணியில் வந்து ஒரு படம் வந்து ஓகே ஆகுது, ஆனால் அந்த படத்தை திடீர்னு வந்து அனிருத் வேண்டாம்னு சொல்கிறாரு, ஆனால் அதே நேரத்தில் வந்து கவினுக்கு ஒரு படம் வருது, அதை ஓகே பண்ணுறாரு. இவர் வந்து கவினை விட தனுஷ் தான் வந்து ஒரு பெரிய ஹீரோ கண்டிப்பாக. அதை தாண்டி வந்து தனுஷுக்கும் அவருக்குமான அந்த பணிப்போருடைய காரணம் என்னன்னு தெரியல. வந்து பொதுவாக வந்து தனுஷ் வந்து கொஞ்சம் உரிமை எடுத்துப்பார், அந்த உரிமை எடுத்துக்கொள்ளனுடைய வெளிப்பாடு தான் பார்த்தீங்கன்னா தனுஷ் எஸ்கேவுக்கான ஒரு கூட்டணியை வந்து முறிஞ்சது. தனுஷ் வந்து அவருக்கு எதிரான நபராக கூட சிவகார்த்திகேயன் மாறினதாக கூட ஒரு தகவல்லாம் பேசப்பட்டது. அது மாதிரி தான் அனிருத் விஷயத்தில் நடந்திருக்கும். ஏன்னா நீங்கள் அனிருத்தை வந்து சமீபகாலம் எடுத்துங்க, எந்த கான்ட்ரவர்சியும் கிடையாது அனிருத் மேலே. இவ்வளோ பெரிய மியூசிக் டைரக்டர் ஆகிட்டார், அவர் வந்து இந்த குறித்த நேரத்துக்கு ரெக்கார்டிங் பண்ணி தரது கிடையாது,
இல்லைனா வந்து ஸ்டுடியோவுக்கு வர்றது கிடையாது, இல்லை அது வந்து பாடகி பாடகிகள் வந்து சேஞ்ச் பண்ணுறாரு, இந்த பாடல் ஆசிரியர்கள் வந்து அவமதிக்கிறாரு, அந்த மாதிரி ஒரு விஷயமே கிடையாது. அவரே கூட மற்ற மியூசிக் டைரக்டரில் பாடுறாரு இல்லைங்களா, அதில் டியூன் பிடிச்சிருந்தால் ரொம்ப அற்புதமான டியூனாக இருந்ததுன்னா சம்பளம் கூட வேணான்னு அது மாதிரி பாடி கொடுத்துருக்காரு. அதே சமயம் டியூன் பிடிக்கலன்னு நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் அதெல்லாம் வேணாம் பிரதர். ஏன்னா ஒரு இசையை வந்து கரெக்டாக பிடிச்சிக்கிட்டாப்புல நமக்கான நேரம் இது தான். ஏன்னா சினிமாவிலேருந்து முன்னெல்லாம் வந்து இப்போ இளையராஜா வந்து 1500 படங்களுக்கு பண்ணிட்டாங்க. அதெல்லாம் வந்து அடுத்து வர மியூசிக் டைரக்டருக்கு ரொம்ப கஷ்டம். இப்போ ரகுமான் வந்து வேர்ல்டு வைட் ஆகிட்டாரு, அதை தாண்டி அடுத்து வரும். இப்போ ஆரிஜ் ஜெயராஜ் ஒரு காலத்தில் கொடி கட்டி பறந்தார் பார்த்தீங்களா, ஃபீல்டு அவுட் ஆகிட்டார். இதெல்லாம் வந்து அனிருத் வந்து புத்திசாலியான ஒரு மியூசிக் டைரக்டர். இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு எந்த குதிரை ஓடும் அந்த குதிரை மேலே நம்ம பயணிப்போம். அதுதான் இப்போதைக்கு கவின் தான். ஏன்னா கவினுக்கான ரசிகர் கூட்டம்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா. சரி, இவர் படத்துக்கு பண்ணுவோம், ஒரு சமயம் கவினே கூட போய் கேட்டிருக்கலாம், சார் எனக்கு ஒரு என் படத்தை இன்னும் கொஞ்சம் இது பண்ணி விடுங்க. ஏன்னா கவின்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு டிவி சீரியல் அது இதுன்னு பண்ணி ஷோஸ் பண்ணி ரொம்ப பேஸ்லேருந்து வந்தவங்க. இப்போ இந்த டாடா படத்தின் மூலிமா ஒரு வெற்றி கிடச்சி அடுத்து ஒரு படம் பண்ணிக்கிறேன், அவர் கூட போய் கேட்டிருக்கலாம், அவருக்காக ஏன் பண்ணி கொடுக்கக்கூடாது. நம்ம தனுஷ்லாம் ஒரு பெரிய அளவுக்கு வந்துட்டார். ஒரு புதுமுக ஹீரோவுக்கு இல்லை வளர்ற ஒருத்தருக்கு நம்ம ஏன் செஞ்சு கொடுக்கக்கூடாது, அதில் நம்ம ஏன் நம்ம திறமையை வந்து ப்ரூவ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு குணமாக இருக்கும். இது கூட ஒரு காரணமாக இருக்கலாம் மேபி. சார், கவினை விட தனுஷ்க்கு வந்து ஃபேன் பேஸ் அதிகம். கவினுக்கு ரீச் ஆகிறத விட தனுஷ்க்கு உடனே ரீச் ஆயிரும். அப்படி இருந்தால் எதுக்கு எதிர்க்கணும்னு கேட்குறேன். அதுதான் சார், இவங்க வந்து உள்ள அரசியல் என்னென்னு முதல் விஷயம் தெரியல. நாம் சொன்னது தான் உண்மையிலே வந்து நீங்கள் கவின் படத்து 10 பண்ணுறதும் ஒன்று தான், தனுஷ் படம் 1 பண்ணுறதும் ஒன்று தான். அதை தாண்டி வந்து ஒரு நிஜமான ஒரு திறமைசாலிக்கு என்ன இருக்கும். சரி, கவின் மாதிரி ஒரு ஹீரோட படத்தை நம்ம மியூசிக் ஓட வைக்குது அப்படின்னா நமக்கு தானே பெருமை, ஓட வச்சு தான் காட்டுவோமே அப்படின்ற ஒரு இது. மேபி கவின் கூட அதை தான் திரும்ப சொல்கிறது என்னென்னா, இது நடந்திருக்கலாம் போய். இப்போ வந்து ஒரு படம் கிடைக்கிறத வச்சு இங்கே ஒரு ஹீரோக்கோ ஒரு டைரக்டருக்கோ கிடைக்கிதுன்னா அந்த ப்ரொடியூசர் இவங்கெல்லாம் வேணும், நீங்கள் உங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு கூட்டுவாங்க பார்க்கலாம் அப்படின்னு கவினும் அனிருத்தும் கூட ஒரு நட்பாக இருக்கலாம், இல்லைனா சந்திச்சிருக்கலாம். அண்ணா எனக்காக வந்து ஒரு படம் பண்ணி கொடுக்கணும் நீங்கள், இல்லை எனக்காக வந்து ஹெல்ப் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு ஒரு சொல்லலாம். அதில் வந்து இவர் மாறி இருக்கலாம். ஒரு சமயம் அந்த ஸ்கிரிப்ட் வந்து இவரை பாதிச்சிருக்கலாம், இது நல்லா இருக்கு இதில் நம்ம மியூசிக் பண்ணோம்னா ரசிகர்கள்கிட்ட போய் ஈஸியாக ரீச் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கலாம். இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து மாற்றிருக்கலாம். நீங்கள் சொல்கிற மாதிரி தனுஷுக்கும் அனிருத்துக்குமான பணிப்போர் என்னன்றது வந்து படு ரகசியமாக இருக்குது. யாரும் ஒருத்தர் யாருமே மீடியா முன்னாடி வர்றது கிடையாது, தனுஷும் சுத்தமாக வர்றது கிடையாது. அனிருத்தெலாம் வந்து சமீப காலமாக அந்த பேட்டியும் கொடுக்கறது கிடையாது. அவர் விழாக்களுக்கு வந்தால் கூட அந்த படம் சம்மந்தமாக தான் பேசிட்டு போயிடுவார், ரெண்டு வேறு லூஸ் ஸ்டாக் எதையும் விடவே மாட்டாப்பில். உண்மையிலே சரியான புத்திசாலியான ஒரு நபர் வந்து அனிருத். ஏன்னா அவங்க ஃபேமிலியே வந்து சினிமா ஃபேமிலி, அவங்களுக்கு தெரியும் வந்து எந்த இதுவோ கரெக்டாக பேசுனா கரெக்டாக இருக்கோ, எந்த படத்தை நம்ம சூஸ் பண்ணால் அந்த படம் சரியாக இருக்குன்னு வந்து புரிஞ்ச ஒரு மிகச்சிறந்த மியூசிக் டைரக்டர் அனிருத். தனுஷ் கூட சுத்தாத அப்படின்னு சொல்லி ரஜினி வந்து அனிருத்த சொன்னதாக ஒரு தகவல் இருக்குது. அப்போத்துலேருந்தே அந்த பணிப்பூர் ஆரம்பித்ததாக சொல்கிறாங்களே, அது உண்மையாக சார். ஏன்னா வந்து தன்னுடைய மாப்பிள்ள தான் அவர், இவரும் பார்த்திங்கன்னா மச்சா மகன்தான். அதனால் வந்து மேபி அது இந்த ஃபேமிலிக்குள்ளே இருக்கு இல்லைங்களா சில விஷயங்கள்லாம், அது கூட சொல்லியிருக்கலாம். இந்த பேட்டை படம் பண்ணுவதற்கு முன்னாடி வந்து ரஜினி கூட நினச்சாராம், அனிருத்தா என்ன பண்ணிட போகிறாரு இவர் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருந்திருக்குது. அப்புறம் கார்த்திக் சூப்ராஜெல்லாம் சேர்ந்து, சார் ஒரு யங்ஸ்டர் தான், ஓகே நீங்கள் பண்ணுங்க. அந்த பிஜிஎம் அந்த இது எல்லாத்தையும் பார்த்துட்டு உண்மையிலே மிரண்டு போய் நீ அப்படி பண்ண நீ, ஏன்னா அவங்களாம் குழந்தையிலேருந்து பார்த்துட்டு இருந்தவங்க அனிருத்தெலாம், ரஜினிலாம் வந்து அப்படி ஒரு மில்ட்டாகி போய் உண்மையிலேயே திறமைசாலி தான் நீ அப்படின்ட்டு கமலே கூட ஒரு பாராட்டியிருந்தார் அனிருத்தை ஒரு மேடையில் வந்து. எல்லாம் வந்து சும்மா அப்படி அவங்க அம்மாலாம் வந்து கை பிடிச்சிட்டு வந்த ஒரு பசங்க, என்னுடைய படங்கள்லாம் இந்த தலைமுறை பண்ணுதுன்னு போது எனக்கு தான் அது பெருமை அப்படின்னு, இதுதான் காரணமாக இருக்கும். இப்போ ஏதாவது இந்த குடும்ப இதில் வந்து வீட்டில் சொல்லுவாங்க இல்லைங்களா, நீ அவங்க கூட சுத்தாத இவங்க கூட பழகாதன்னு, அதுமாதிரி போகிற போக்கில் வந்து ரஜினி சொல்லியிருக்கலாம் இவங்க கூட பழகாத அப்படின்ட்டு, அதுவாக கூட காரணமாக இருக்கலாம். இதையே ஒட்டி கூட ஒரு சம்பவம், இது வந்து உண்மையாக பொய்யான்னு கூட தெரியாது, தனுஷுக்கும் இன்னொரு நடிகைக்குமான ஒரு கிசு கிசு இருந்தபோது கூட ரஜினி டென்ஷன் ஆகி இதெல்லாம் நிறுத்திக்குங்க இது நல்லதில்லை அப்படின்னு டேரிங்காகவே சொன்னதாக ஒரு தகவலாக இருக்குது, அவ்வளோதான் உங்களுக்கு அப்படின்னு. அதாவது நான் வந்து பார்க்குறது இங்கே ஒரு முகம் சாஃப்டான முகம், ரியலில் ரஜினியோட முகம்னு ஒன்று இருக்குது, அந்த முகத்தெல்லாம் நீ பார்த்தினா பேஜாராகிடுவே அப்படின்னு ஒன்று தான் தனுஷே மிரண்டு போயிட்டார்ன்ற மாதிரியான ஒரு தகவல்லாம் கூட இருக்குது. அனிருத் அப்பா வந்து அனிருத் சொல்கிறாராம், ரஜினி சொல்கிறதெல்லாம் கேட்காது, அவர் முடிஞ்சு போயிட்டார், இனிமேல் தான் தனுஷ் வராரு, ஸோ வந்து தனுஷை பகைக்காத அப்படின்னு சொல்கிறதா வந்து சில பேப்பரில் எழுதியிருக்காங்க, உண்மையா சார்? இல்லை, அது என்ன என்னன்னா ரொம்ப டீப்பாக நம்ம போனோம்னா செய்திகளில் சிலது பார்த்திங்கன்னா வந்து டேரிங்காக எழுதியிருக்க மாட்டாங்க, இல்லைனா வந்து இந்த நெட்டில் வர செய்திகளில் வந்து பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அது ஏதாவது ஒரு தலைப்பு வச்சுட்டு அந்த தலைப்புக்குள்ளே உள்ளே போய் பார்த்திங்கன்னா அவ்வளோ வந்து ஒரு நான்சென்ஸ் நியூஸாக இருக்கும். வீடியோவில் கூட பார்த்திங்கன்னா வந்து விற்கிற தம்ப்நெயினுக்கும் உள்ளே இருக்கிற கண்டென்ட்டுக்கும் சம்மந்தமே இல்லாமல்
இல்லாமல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்ன ஆகிட்டோன்னா இதை வந்து வாசகர்கள் அல்லது பார்க்கும் ரசிகர்கள் வந்து ஓரங்கட்டி ஒதுக்கிடுவாங்க. இது தெரியாமல் இது மாதிரிலாம் உள்ளே போயிட்டுருக்காங்க. எப்படி அப்படி சொல்கிறதுக்கான வாய்ப்புலாம் இல்லை. வந்து இந்த தனுஷுடைய தந்தை வந்து ரஜினியோடைய மைத்துனர், அவருக்கெல்லாம் தெரியும். வந்து சாதாரண ஆட்களுக்கு ரஜினியோட பவர் என்னன்னு தெரியும் போது அவரெல்லாம் இருந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதனால் வந்து இப்படி சொல்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. சும்மா போகிற போக்கில் இதை தட்டி விட்டுற போகிறது இதெல்லாம் வந்து நியூஸாக அதை வந்து எடுத்து நம்ம பண்ண இது விவாதிக்க முடியாத அளவுக்கு இது இருக்குதுன்ற நான். சார், தனுஷ் சிம்பு அப்படின்னு போய் இப்போ தனுஷ் எஸ்கே அப்படின்னு எதிர்க்காங்களே சார், அதுவும் பார்த்திங்கன்னா எப்படி வந்து ஒரு அனிருத்தை வந்து தனுஷ் எப்படி வந்து கண்டுபிடிச்சி கொண்டு வந்தார், அதே போல் வந்து எஸ்கேவை சிவகார்த்திகேயனை வந்து கண்டுபிடித்த ஒரு தனுஷ் தான். தனுஷோடைய அந்த ஸ்டாண்டப் காமெடி மிமிக்ரி இதையெல்லாம் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வர்றாரு தனுஷ். அப்புறம் வந்து ஒரு பொங்கல் சிறப்பு நிகழ்ச்சியோ தீபாவளி சிறப்பு நிகழ்ச்சியிலே வந்து தனுஷை வந்து இன்டர்வியூ பண்ணியிருப்பார் சிவகார்த்திகேயன். அப்போ வந்து இவருடைய அந்த டைமிங்கில் அடிக்கிற காமெடி அந்த ஹியூமர் சென்ஸு இதெல்லாம் பிடிச்சி போயிட்டு நீயே பிரதர் படத்தில் நடிக்க விடணும், அதுக்கு தான் சார் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்ற போது தான் இந்த த்ரீ படத்துக்குள்ளே வந்தார். ஆல்ரெடி அதற்கு முன்னாடியே வந்து பசங்க பாண்டியராஜோட மெரினா படத்தில் அவர் கமிட் ஆகிட்டார். ஆனால் முதல்ல வந்து இவரை வந்து அடையாளப்படுத்தியது த்ரீ தான் கண்டிப்பாக இவர் கொண்டு வந்தது. இதே இது வந்து சிவகார்த்திகேயனே ஒரு பேட்டியில் கூட சொல்லியிருக்காரு. இதே போல் ஒரு சிறப்பு நிகழ்ச்சிக்கு வந்து விக்ரமை வந்து இன்டர்வியூ பண்ணியிருக்காரு அவர் விஜய் தொலைக்காட்சிக்காக. கேட்குற கேள்வியெல்லாம் கெட்டு கெட்டு ஆகிட்டு அவர் விக்ரமே வந்து முடிஞ்ச பிறகு சொன்னாப்பியா, உனக்கு சினிமாவில் நல்ல எதிர்காலம் இருக்குது, நீ வந்துடுவ, நீ உனக்கு அந்த இது இருக்குது, நீ ட்ரை பண்ணு அப்படின்னு. அவங்களுக்கு தெரியும் வந்து பல்சாமத்து எதிராளியோடைய இது வந்து எதிர்க்க இருக்கிறவங்களுடைய அந்த திறமையை வந்து ஈஸியாக கண்டுபிடி, ஏன்னா அதை அதையெல்லாம் கடந்து தான் இவங்க வந்திருக்காங்க, அதெல்லாம் ஈஸியாக அப்சர்வ் பண்ண. அப்படி தான் பார்த்தீங்கன்னா தனுஷ் வந்து சிவகார்த்திகேயன் மீது வந்து ஒரு ரசிகராக ஆகி அதன் பிறகு கொண்டு வந்தப்பல. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இங்கே தான் நடக்குது ஒரு விஷயம் வந்து தனக்கு சிவகார்த்திகேயன் வந்து கொஞ்சம் அடக்கமாக இருக்கணும், தான் சொல்கிறத கேட்கணும் அப்படின்ற ஒரு மனநிலை வரும்பொழுது தான் அது வேறு விதமாக மாறுது. வந்து எந்த திறமைசாலியும் வந்து நீங்கள் தாமதப்படுத்த தான் முடியும், தடுக்க முடியவே முடியாது. இன்றைக்கெல்லாம் நாளைக்கு நாளைக்குலாம் நாளைக்கு வந்தே தான் திருவாங்க. அதே போல் தான் வந்து இவங்களுக்குள்ள அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர ஆரம்பிச்சதும் அது கொஞ்சம் ஓவராகி தனுஷுடைய ஒண்டர் பார் அலுவலகம் இருந்த அதே தெருவில் எதிர்ப்புற இதுவில் வந்து இவருடைய எஸ்கே ப்ரொடக்ஷன் ஆஃபீஸை வச்சார் அவர். அந்த நேரம் இல்லைன்னு சொன்னால் கூட அதுக்காக தான் வச்சது. வந்து அதையும் தாண்டி வந்து சிவகார்த்திகேயனுடைய அலுவலகம் இருந்த இடம் எதுன்னா போயஸ் கார்டன். ஏன்னா அவர் வந்து மிக தீவிர ரஜினியுடைய ரசிகர். அவர் இப்போ கூட வந்து விழாமடையில் நான் பாதி ரஜினியை தான் நடித்து பண்ணுறேன் நான் அப்படின்னு அடுத்து சூப்பர் ஸ்டார் நீங்களான்றவர் சர்ச்சையெல்லாம் அவர் மேலே இது கட்டிட்டாங்க. தலைவர் இருந்த இடம் தலைவர் தான் சொல்கிறார் அவர் ரஜினியை. அவர் ரஜினி சார் இருக்கிற அந்த போயஸ் கார்டனுக்குள்ளே நான் வந்து வாடகைக்கு என்னுடைய அலுவலகத்தில் இருக்கணும் அப்படின்னு ரொம்ப காலம் அந்த இடத்துல வந்து அலுவலகத்தை வச்சுருந்தார் சிவகார்த்திகேயன். இப்போ தனுஷ் சிவகார்த்திகேயன் பிரச்சனை இதனால் தான் வந்தது. சில இதுவெல்லாம் வந்து தனுஷ் சொல்கிறத வந்து சிவகார்த்திகேயன் கேட்கணும்னு அவர் விருப்பப்பட்டார். அது முடியாது இல்லைங்களா. நீங்கள் வந்து ஒரு அறிமுகப்படுத்துறது உங்கள் அதோட இதுவாகிடணும், அவங்களுடைய வளர்ச்சின்றது வேறு. அதை தாண்டி இப்போ நீங்கள் வந்து இப்போ நீங்கள் ஒரு தனுஷாக இருக்கிறீங்கன்னா நீங்கள் ஒரு சிவகார்த்திகேயனை அறிமுகப்படுத்துனீங்க அப்படின்போது பிரதர் எனக்கு ஒரு படம் பண்ணி கொடுங்க, இல்லைனா இவர்கிட்ட ஒரு கதை கேளுங்க, இந்த லெவலில் தான் இருக்கணும், தான் கட்டுப்பாட்டுக்குள்ளவே எல்லாம் வரணும் அப்படின் போது அந்த இது வந்து எந்த கலைஞனும் ஒத்துக்க மாட்டான். ஏன்னா சிவகார்த்திகேயன் திறமைசாலி, தன் திறமையால் வந்த ஆள், யாருடைய சப்போர்ட்டும் இல்லாமல் எழுந்து வந்தவர் வந்து உங்களுக்கு வந்து கை தூக்கி விட்டது தனுஷாக இருக்கலாம், அதை தாண்டி இன்னைக்கு ஃபீல்டில் நிற்கிறாருன்னா அது அவருடைய திறமை தான். அப்டேட் பண்ணிக்கிறது தன்னை வந்து இப்போ மாவீரன் படத்தின் மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உண்டாக்கியதுன்னா அது முழுக்க முழுக்க சிவகார்த்திகேயனை வச்சு தான் சார். அதே மாதிரி ரிமோ படம் வெளியாகிற சமயத்தில் வந்து அந்த படம் வெளியாகக்கூடாதுன்னு தடை செஞ்ச ஆட்கள்ல தனுஷ் ஒரு முக்கியமான நபர் அப்படின்னு சொல்கிறாங்களே சார். இது வந்து அப்பட்டமான பொய். அது வேற ஒரு ஃபேமிலி, சினிமா ஃபேமிலி, அவங்க தான் வந்து ஏறக்குறைய சிவகார்த்திகேயன் வளர்ச்சியே அவங்க விரும்பலை. அவங்க அது யார் சார்? அது நீங்களே சஸ்பென்ஸாக வாசகர்களுக்கு தெரியும். அது வந்து அவங்க தான் வந்து அவங்களும் நேரடியாக கிடையாது, அவங்களுடைய உறவினர் வந்து அடுத்தடுத்து சிவகார்த்திகேயனை வச்சு ஒரு நாலு படத்துக்கு அக்ரிமெண்ட் போடுறாங்க, நாலு படத்துக்கான அட்வான்ஸை கொடுக்குறாங்க. சிவகார்த்திகேயன் வளர்ந்துக்கிட்டு வராரு. அந்த நாலு படத்தில் ஒரு படத்தை கூட அவங்க வந்து ஆரம்பிக்கலை. இவர் போய் சார் எப்போ சார் எப்போ சார் எப்போ சார்ன்றாரு. டேட்டு அவர் கொடுத்த டேட்டு வந்து தள்ளி போய்கிட்டே இருக்குது, டேட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தான் இவர் புரியுது, ஆஹா இது டெக்னிக்கல் உங்களுக்கு புரியுதுங்களா, ஒரு சின்ன சின்ன அட்வான்ஸை கொடுத்து நாலு படத்துக்கு ஒரு சம்பளத்தை பேசி ஒரு அக்ரிமெண்ட் வாங்கிக்கிறது, படத்தை வந்து போடுறதே கிடையாது. இதுக்கு இன்னொரு ஈஸியாக ஒரு உதாரணம் சொல்லணும்னா, இப்போலாம் மீடியா வந்துச்சு, பத்திரிகைகளில் வந்து அப்போ வந்து புது பத்திரிகைகள் வந்து கடையில் போடும்போது என்ன பண்ணுவாங்க, இந்த பத்திரிகையை வந்து அந்த கடைக்காரங்க என்ன பண்ணுவாங்க, அந்த கட்டை பிரித்து மாட்டவே மாட்டாங்க, போஸ்டர் தொங்க விடவே மாட்டாங்க.
அப்படியே அந்த கட்டு போட்டு வச்சுருவாங்க. என்னென்ன விற்காமல் இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக பிரபலமான பத்திரிகைகள் மட்டும்தான் வேலை வைப்பாங்க. அதை மீறி அந்த பத்திரிகைகள் போட புதுசாக அந்த பத்திரிகையில் என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க, கடைக்காரர்கிட்ட சொல்லி போஸ்டர் எடுத்து மாட்டுங்க, ரெண்டு காப்பியை மேலே வைங்க அப்படின்ற கதை தான். இப்படி வந்து சிவகார்த்திகேயனை வந்து ஒரு நாலு படத்துக்கான அக்ரிமெண்ட்டை போட்டு ஒரு சிறு தொகையை கொடுத்து அவரை வந்து லாக் பண்ணுறாங்க வேணும்னே. அந்த லாக் பண்ணதை புரிஞ்சுக்கிட்டு அவர் வெளியே வந்து படம் பண்ணும்போது, நீ எங்கிட்ட அக்ரிமெண்ட்டை போட்டு எப்படி நீ வெளியே பண்ணலான்னு போது, நீங்கள் எங்கே எடுக்கிறீங்க, அப்போ என்னை வச்சு இது பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னு அந்த கொந்தளிப்பு வரும்பொழுது இவருக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்க தரப்புலேருந்து ப்ரெஷர் கொடுக்குறாங்க. உங்கள் மேலே அது பண்ணுவோம், இது பண்ணுவோம், நாங்கள் கோர்ட்டுக்கு போவோம், இல்லைனா இவ்வளோ நஷ்டம் இது கொடுக்கணும் நீங்கள், இல்லைனா உங்களுக்கு பேசப்பட்ட சம்பளத்துலேருந்து இவ்வளோ எனக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் பின்புலம் இல்லாத ஒருத்தனால் என்ன பண்ண முடியும்? அவன் வேதனையை வந்து ஒரு இடத்துல வெடிச்சு தான் ஆகணும். அப்படி தான் அந்த ரெமோ தாஜ் ஹோட்டலில் நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் வெடிச்சு அழுதார் வந்து சிவகார்த்திகேயன். இப்போ நான் வந்த கார் கூட என் கார் கிடையாது, வேற ஒரு காரை தான் நான் பிடிச்சிட்டு வந்தேன்ட்டு அந்தனுடைய வெளிப்படம் அது மீடியா அப்படியே எழுத ஆரம்பித்து, மீடியா யாருன்னு அவங்கள வந்து கண்டுபிடிக்க ஆரம்பித்து, அவங்களுடைய பேரை வந்து மீடியா சொன்ன பிறகு தான் அவங்க கொஞ்சம் உஷாராகி அப்புறம் அந்த இவர் ஒரு தொகையை கொடுத்து அந்த அக்ரிமெண்ட்லாம் கேன்சல் பண்ணாங்க. இதுதான் நடந்தது. இது பின்புலமாக தனுஷ் இல்லை சார். உங்களுடைய கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார். வணக்கம். 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 என்னுடைய வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். அதற்கு வந்து ஆகாயம் சினிமாஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள்கிட்ட வந்து தெரிவிங்க. தொடர்ந்து உங்கள் ஆதரவுக்கு நன்றி. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். என்றும் உங்கள் வாழ்வில் ஒரு அங்கமாய் மென்னும் தங்கமாய் நூற்றாண்டுகளை கடந்த பாரம்பரியமிக்க மாயவரம் ஏஆசி காமாட்சி ஜுவல்ஸ், ஜிஎன் செட்டி ரோட், டி நகர், சென்னை.